ஹிஸ்டாரிக்கல் பிக்சர் ஒன்று எடுத்து பார்க்குறோம்னா அது மூலிமா ஆயிரக்கணக்கான விஷயங்கள் சொல்ல முடியும். உதாரணமாக பார்த்தோம்னா அந்த ஃபோட்டோவுக்கு கீழே ஏதாவது ஒன்று எழுதியிருந்தால் அது 1800 எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோ அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணலாம். எல்லாத்துக்கும் மேலே அந்த ஃபோட்டோவில் இருக்கிற நபர் உடுத்திருந்த உடை மூலிமா அவங்களோட ஏஜை சொல்லலாம். அதுக்கும் மேலே பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோ யூஸ் பண்ண மெட்டீரியல், அது என்ன மெட்டீரியல் அப்படிங்கிறத வச்சு அதோட ஏஜை நம்ம சொல்லலாம். அதாவது கார்ட்போர்ட் டைப் ஆஃப் மெட்டீரியல் தான் ஃபோட்டோஸ்க்கு முன்னால் யூஸ் பண்ணாங்க. இது யூஸ் பண்ண காலம் பார்த்திங்கன்னா 1850 1880 வரை யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி நம்ம பார்க்குற விஷயங்கள் சாதாரணமாக இருந்தாலும் அதுக்கு பின்னால் பல விஷயங்கள் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் இப்போ பார்க்க போகிற விஷயங்கள் இது எல்லாத்தையும் தாண்டி நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்து போகும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னால் போன வார வீடியோட பெஸ்ட் கமெண்ட் யார் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். அஜித் குமார் அப்படிங்கிறவர், ஆர்பி ப்ரோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு வீட்டில் இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அதாவது போன வார வீடியோ பார்த்தீங்கன்னா கோஸ் வீடியோ. ஸோ எல்லாருமே அந்த வீட்டில் பயந்துக்கிட்டு எல்லோரும் வெக்கேட் பண்ணியே போயிட்டுருப்பாங்க. அந்த ஒரு சுச்சுவேஷனில் நான் இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருக்காரு. என்னோடய ஆன்சர் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் கோஸ்டாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்பட வேண்டியதான். இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன், நம்ம எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரிஸ் ரிலேட்டடான டாபிக் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படி ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு ஒரு வழி ஒன்று சொல்கிறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வெல்கம் பேக் டு இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஃபோட்டோ 1864 எடுக்கப்பட்டது. இதில் நீங்கள் பார்க்கக்கூடியது சில சிவில் வார் ஆஃபீஸர்ஸ் கீழே இருக்கிற மிகப்பெரிய இந்த டெரோசரஸ் பறவை, அதாவது டைனோசர் இனத்தை சேர்ந்த பறவையை கொன்று எடுத்த ஃபோட்டோ. இந்த வகையான டைனோசர் பார்த்தீங்கன்னா ட்ரையாசிக் பீரியடில் பிறந்து அதுக்கப்புறம் கிரெட்டீஷியஸ் அப்படிங்கிற லேயரில் வந்து அழிஞ்சு போச்சு. கிரெட்டீஷியஸ் லேயரை பற்றி தெரியலன்னா மேலே கார்டு கொடுக்குறேன், அதில் டீட்டெயிலாகவே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். 60 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு உயிரினம் லாஸ்ட் 200 இயர்ஸில் உயிர் வாழ்ந்திருக்க வாய்ப்பே இல்லாத ஒன்று, இது எப்படி சாத்தியமாகும்? சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இது மேலே நம்பிக்கை வச்சிருக்காங்க, இது டைனோசர் இனத்தை சேர்ந்த ஒரு வகையான பறவை அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் இதுல நம்பிக்கை இல்லாதவங்களும் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வர க்வெஸ்சன், இந்த போட்டோ எங்க இருந்து வந்தது? ஜான் விட்கோம் அண்ட் கிளிஃபோர்ட் பேவர் ரெண்டு பேர்கிட்ட இருந்து தான் இந்த போட்டோ வந்துச்சு. இவங்க நம்பினது என்னன்னா டைனோசர் வகையில இந்த மாதிரி பறவை இனங்கள் சர்வே ஆகுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த காலகட்டத்தில் சிவில் வார் சோல்ஜர்ஸ் பெல்ட்டோட பகில் வந்து செவ்வக வடிவில் போடவே மாட்டாங்க, இது ஒன்லி ஆபீசர்ஸ் மட்டும்தான் போடணும். சோல்ஜர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீள்வட்ட வடிவில் பெல்ட் போடுவாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க யூனிஃபார்ம்லேயே சில இன்அக்யூரசிஸ் இருக்கு, ஸோ இது ஃபேக்காக தான் இருக்கும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா வேறு சில ஃபோட்டோஸ்லாம் காமிச்சு இது உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாங்க. 1890 எடுக்கப்பட்ட ஃபோட்டோவில் மிகப்பெரிய பறவையை கையில் பிடிச்சிருக்க மாதிரி கௌபாய் ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்திருக்கார். இதை பார்க்கும்போது சிறகே இல்லாத பறவை மாதிரி இருந்திருக்கு, முகத்தை பார்த்தா முதலையோட முகம் மாதிரி இருந்திருக்கு. இது அங்கே இருக்கிற மக்கள் கிட்ட அவங்க காட்டும்போது இது டிராகனாக இருக்கலாம் இல்லை டெராசரஸாக கூட இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக இப்போ இருக்கிற பறவை இனங்களில் கம்பேர் பண்ண முடியாத ஒன்றாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த கிரியேச்சர்ஸ்க்கு என்னாச்சு, அதோட போனுக்கு என்னாச்சு அப்படிங்கிற எல்லாமே கேள்விக்குறி தான். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த அம்மா 90s நர்சிங் ஹோமில் சேர்க்கறதுக்காக ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. சரி, ஃபோட்டோ எடுக்கிறதுனால என்ன ஆர்பி பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ஆனால் அங்கே தான் விஷயமே இருக்குது, அவங்க ஃபோட்டோ எடுக்கும்போது பின்னாடி யாருமே கிடையாது. ஆனால் ஃபோட்டோ எடுத்துகிட்டு பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி, யாரோ ஒரு ஆள் பின்னாடி இருந்திருக்காங்க. குறுக்க வந்திருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும், அதுதான் இல்லை, அந்த வயசான அம்மாவோட கணவர் தான் இவர். ஆனால் இவர் இறந்து 13 கழித்து தான் இந்த ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அப்போ இறந்து போன ஒரு ஆள் எப்படி ஃபோட்டோவில் வந்தார் கேள்விக்குறி. 1907 9 மீன் பிடிக்கிறவங்க சேர்ந்து இந்த வகையான மீனை பிடிச்சிருக்காங்க. வரலாற்றோட ஹிஸ்டரியில் இப்படி ஒரு மீனை பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. இதோட நேம் பார்த்தீங்கன்னா காட்போரோசரஸ். சரஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது டைனோசர் வகையை சேர்ந்ததுனால தான். இதை கண்டுபிடிச்ச இடம் பார்த்தீங்கன்னா கனடாவில் இருக்கிற காட்போரோ பேன்னு சொல்லப்படுற இடத்துல தான் கண்டுபிடிச்சாங்க. அதனால தான் இதை சேர்த்து காட்போரோசரஸ் அப்படின்னு பேர் வச்சாங்க. இந்த ஒரு பிக்சர்னா கூட இதை போய் எடிட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் ஃப்ரண்ட் போர்ஷன் தெரிகிற மாதிரி இன்னொரு பிக்சரும் எடுத்திருக்காங்க. இப்பையும் இங்கே வாழக்கூடிய மக்கள் இங்கே இன்னும் இதை நம்புகிறாங்க. காரணம் ரீசெண்டா வெளிவந்த சில வீடியோஸ். அந்த வீடியோல ஏதோ ஒரு நீளமான ஒரு உயிரினம் சுத்திக்கிட்டே போற மாதிரி இருந்திருக்கு, ஆனா இது எப்படி நீந்திருக்கணும் அப்படின்னு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி கூட காட்டியிருக்காங்க. அங்க இருக்கிற மக்கள் இதுதான் இந்த ஏரியா பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்பியிருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா பாட்டு பாடி கும்பிட்டு போவாங்கன்னா பாத்துக்கோங்க. மெரைன் ரிசர்ச்சர்ஸ் இது என்னன்னு கண்டுபிடிச்சே ஆகணும்னு அந்த ஏரிக்குள்ள கேமரா இருக்கக்கூடிய அண்டர்வாட்டர் வெஹிக்கிளை உள்ள விட்டு ரிமோட் மூலமா ஆப்ரேட் பண்றாங்க. சில ஃபுட்பிரிண்ட்ஸும் பார்த்திருக்காங்க, சிமிலர் டு டைனோசர். ஆனா வேறு எந்த ஒரு ப்ரூஃபும் அவங்களுக்கு கிடைக்கல. அந்த ரிசர்ச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏரியில் நிறைய டிஎன்ஏ எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை ரிசர்ச் பண்ணி ஸ்டடி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. காரணம் பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்ஏ மூலியமாக இந்த தண்ணிக்கு கீழே என்ன வகையான உயிரினம் இருக்கும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ அப்படி அவங்க ஐடென்டிஃபை பண்ணது இது ஒரு ஈலாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஈல் பார்த்தீங்கன்னா ஒரு 30 கூட வளரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எண்ணெயை பொறுத்தவரை 30 வளரக்கூடிய எந்த ஒரு உயிரினம் பார்த்தீங்கன்னா
ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அந்த வீடியோட ஃபுட்டேஜோட ரேஷியோ வச்சு அதோட சைஸை டிட்டர்மைன் பண்ணது 120 feet, அதாவது இதோட 4 மடங்கு பெருசு. அப்போ இதை என்னன்னு சொல்லணும், மான்ஸ்டர் டேட். 2008 ஆர்கியாலஜிஸ்ட் டீம் சதர்ன் சைனாவில் இந்த டோம்பை கண்டுபிடிக்கிறாங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவங்க கண்டுபிடிச்சது இந்த ரிஸ் வாட்ச். இதோட பின்புறத்தில் ஸ்விஸ் அப்படிங்கிற வார்த்தையும் எழுதியிருக்கு. அதில் இருந்த டைம் பார்த்தீங்கன்னா 10:06. டைம் டிராவல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் கியூரியஸான டாபிக் அப்படின்னு கூட சொல்லலாம். அறிவியல் ரீதியாக எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லைனாலும் விஞ்ஞானிகள் இது மேலே ஆர்வம் காட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த வாட்சை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சதர்ன் சைனாவில் இருக்கிற ஒரு சவப்பட்டியிலேருந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சவப்பட்டி ஒரு 400 இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது 1848 தான் இந்த வகையான வாட்ச் வந்து மக்கள் மத்தியில் வந்து அறிமுகமானுச்சு. அப்படி இருக்கும்போது 400 வருஷத்துக்கு முன்னால் எப்படி, இப்போ வர பார்த்தீங்கன்னா இது ஒரு விடை தெரியாத மர்மமாக தான் இருக்குது. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இது டைம் ட்ராவலாக தான் இருக்கும், அப்படி தான் இந்த வாட்ச் வந்து உள்ளே போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லாஸ்ட் 100 இயர்ஸில் யாராவது இதை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இந்த வாட்சை போட்டு அதுக்கப்புறம் புதைச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஆர்கியாலஜி சொல்கிற விளக்கம் என்னென்னா லாஸ்ட் 400 இயர்ஸ் இந்த இதை வந்து ஓப்பன் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா அப்படி க்ளோஸ்டாக சீல்டாக இருக்குது. ஸோ வேர்ல்டு வார் 1 அப்போ, அதாவது 1919 எடுக்கப்பட்ட இந்த ஃபோட்டோ பார்க்குறதுக்கு நார்மலான குரூப் ஃபோட்டோ மாதிரி இருந்தாலும் இதை நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பைலட்டுக்கு பின்னால் ஒரு முகம் இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த விஷயம் அந்த ஃபோட்டோவில் இருந்த எல்லாருக்குமே தெரியுது. அவங்க அடித்து சொல்கிறது இது ஃப்ரெடி ஜாக்சன், ப்ரொப்பல்லர் ஆக்சிடென்ட் மூலமாக இறந்து போன ஒருவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் இறந்து போன அடுத்த நாள் தான் இந்த ஃபோட்டோவை எடுத்திருக்காங்க. சொல்லப்போனால் மார்னிங் அவர் அடக்கம் பண்ணிட்டு தான் இந்த ஃபோட்டோவை எடுத்திருக்காங்க. மேபி இது ஒரு கேமரா கிளிச்சாக இருக்கலாம், யாருக்கு தெரியும். இதை இவ்வளோ க்ளோஸ் ஜூம் பண்ணி யார் பார்த்தாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஆனா என்னைய பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இந்த டாபிக்ல ஒரு ரிலேபிளான டாபிக் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கார்போரோசரஸ் அந்த டாபிக் பத்தி பேசணும் பாத்தீங்களா, அதை சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு கடல் ஏரிகள் வந்து இன்னும் முழுசா நம்ம ஆராய்ச்சி பண்ணாம நிறைய இடம் இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய உயிரினங்கள் இப்பயும் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு கார்போரோசரஸ் மேல அதிக நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மரியானா ட்ரென்ச் ஆராய்ச்சி பண்ணும்போது டிரான்ஸ்பரன்சியான ஃபிஷ் ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அது மண்டைக்குள்ள லைட் எரியற மாதிரி இருக்கும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால இந்த மாதிரி ஒரு வேண ஃபிஷ் இருக்கு அப்படின்னு யார்கிட்ட சொன்னா யாராவது நம்புவாங்களா? அந்த மாதிரி தான் இதுவும். அதனால தான் இது மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை. என்னை விடுங்க, உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட சேர்த்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல்ல போட்டுருங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சீ யூ ஆன் அதர் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்ஸ் அண்ட் பை.